வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதாக இருந்த நிலையில் பாதுகாப்பு நலன் கருதி அம்மாவட்ட ஆட்சியர் இரண்டாவது முறையாக ஜல்லிக்கட்டு போட்டியை ஒத்திவைத்துள்ளார். தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாவட்ட அளவிலான தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம் வருகின்ற ஜனவரி 9 நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய ஹாக்கி மைதானமான பிர்சா முண்டா மைதானத்தை ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தமிழகத்தில் மின்வாரிய ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கட்டணத்தை இன்று முதல் வருகின்ற 20 செலுத்துமாறு பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. டெல்லி மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று காலை 11 அளவில் நடைபெற உள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 1 அயோத்தியில் ராமர் கோவில் தயாராகிவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் 46 புத்தக கண்காட்சி நந்தனம் OMCA மைதானத்தில் இன்று தொடங்கி வருகின்ற 22 வரை நடைபெற உள்ளது. டெல்லியில் இன்று நடைபெறும் தேசிய தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார். சென்னையில் பள்ளி மாணவர்கள் செல்வதற்கு வசதியாக கூடுதலாக 20 இயக்க மாநகர போக்குவரத்துக் கழகம் முடிவு செய்துள்ளது. ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு இன்று கடலூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவில் கோழி இறைச்சி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரதியார் பல்கலைக்கழக தொலைதூர கல்விக்கூடத்தில் 6 படிப்புகளுக்கு வருகின்ற 11 மாணவர் சேர்க்கை தொடங்க உள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் 10 காலை 11 சென்னை அண்ணா அறிவாலயம் கலைஞர் அரங்கில் நடைபெற உள்ளது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சென்னை மாநகர காவல்துறையில் 15 புதுமையான திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹாக்கி உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றால் இந்திய அணியின் ஒவ்வொரு வீரருக்கும் 1 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள் அறிவித்துள்ளார். 2024 சீனாவில் தயாரிக்கப்பட்ட மென்பொருள் உதிரி பாகங்களை பயன்படுத்துவதை நிறுத்துவதற்கு டெல் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 3641 கன அடியிலிருந்து 3123 கன அடியாக குறைந்துள்ளது. அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான களத்தை ஏற்பாடு செய்யும் பணிக்கான ஒப்பந்த புள்ளி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. வருகின்ற 9 செங்கல்பட்டு தொகுதிக்குட்பட்ட முக்கிய பகுதிகளில் சசிகலா அவர்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டு தொண்டர்களை சந்திக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய அமேசான் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 6,20,00,000 பேர் வாக்காளர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் கடலை விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் கடலை எண்ணெய் லிட்டருக்கு 20 அதிகரித்துள்ளதாக தாவர எண்ணெய் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வருகின்ற ஜனவரி 15 பொங்கல் அன்று SBI கிளர்க் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்வை வேறு தேதியில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் வருகின்ற 7 இளைஞர் திறன் திருவிழா மற்றும் நேரடி வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இன்று தொடங்கி வருகின்ற 8 வரை நடைபெறும் சென்னை இலக்கிய திருவிழாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 304 குறைந்து 1 சவரன் 41,520 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 73.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.